மனதில் பிறந்த அகஸ்தியன் தாய் கருவிலேயே நஞ்சை வெல்ல கண்டாக்கன் அவன் உடல்ல ஏற்படுகின்றது. அதன்படி வாழ்நாளிலே நஞ்சை நீக்கும் தன்மை அவனுக்குள் வளர்கின்றது. அவன் ஒருவனிடம் வளர்ந்தது மட்டுமல்ல, அதை தன் மனைவியிடத்தில் சொல்லுகின்றான். திருமணம் ஆனப்பில் அவர் இருவரும் அந்த உணர்வை எடுத்து நஞ்சை வென்றிடும் உணர்வு அணுக்கள் விளைகின்றது. ஆக நஞ்சை வென்றிடந்த உணர்வு அணுக்கு போகும்போது பிரபஞ்சத்தில் வரும் கடும் விஷம்தான் எல்லாவற்றிலும் அதை ஒடிக்கு ஒளியாக மாற்றும் தன்மை வருகின்றான். அப்படி ஒளியானவன் தான் துருவநட்சத்திரம். அதிலிருந்து வரக்கூடிய உணர்வை அவன் எப்படி தன் வாழ்நாளில் நஞ்சினை ஒடுக்கி உணர்வினை ஒளியாக மாற்றினானோ, இதை போல நாமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் செலுத்த பதிவாக்கிக் கொள்ளுவேன். நினைத்த மாத்திரத்தில் அந்த உணர்வினை நாம் கவர கற்றுக்கொள்ளுவேன். இப்போ ஒருவர் சண்டையிடுகிறான் என்றால் அந்த வலிமை வருகின்றது. எனக்கு இப்படி துரோகம் செய்தான் என்றால் அமெரிக்காவில் இருந்தாலும் இந்த உணர்வு குறைப்போடு உணவு உட்கொள்ளும் போது இந்த நிலை மாற்றணும். ஆக வாகனம் ஓட்டும் போதோ தொழில் செய்யும் போதோ துரோகம் செய்தான் என்றால் இதன் உணர்வு சிந்திக்கும் தன்மை இருந்தால் அங்கு குறைகள் வருகின்றது. அப்ப அவனுக்கும் நஷ்டம், நினைத்தவனுக்கும் நஷ்டமே. இதே போல நண்பன் உதவி செய்தால் இவனுக்கும் அந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. விக்கலாகும் போது யாரோ நினைக்கிறான் அங்கு நல்ல செயல்கள் உருவாங்க. பாசத்தால் தன் குழந்தை இப்படி ஆய்விட்டது என்று நல்ல குழந்தை என்று மெச்சு கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு மாசம் நம்மளுக்கு தபால் வரவில்லை என்றால் என்ன ஆயிட்டது என்று வேதனைப்படுகிறோம். யாரது உணர்வும் உடல் இருக்குதோ இந்த வேதனை பாய்ச்சி மீண்டும் நினைவு பாய்ச்சப்படும் போது அந்த குழந்தையின் உடல்ல விஷயத்தின் தன்னை சிந்திக்கும் தன்மை இழக்கின்றன. தொழில் செய்யறவர்களை குற்றவாளி ஆகின்றேன். ஆனால் அதே சமயத்தில் வெளியில செல்லும் போது சிந்தனை தவறினால் மேடு வெள்ளம் தெரியாது, இடையில கீழே விடும். அதே சமயத்தில் சிந்தனை தவறினால் ஆக்ஷண்டமாகும். இதெல்லாம் எங்கிருந்து வருது? இதை போன்ற நிலைகள் என்றெல்லாம் நாம் மீள வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இப்ப இயற்கை நம்ம எப்படி மாற்றணும்னு நீங்க உணர்ந்து கொண்டா இயற்கையினுடைய மாற்றுவதுமே இயற்கை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்ற பிரம்மாவை சிறப்பிடித்தார். சந்தர்ப்பத்தால் ஏதேனும் உணர்வு வரும்போது நம்ம உயிர் பிரம்மமாகின்றோம். ஆனால் ஆறாவது அறிவு கொண்டு தீமை நீக்கி தெரிந்து கொண்டதும் தீமை நீக்கிற உணர்வு நாம் தான் அந்த தீமையை நீக்கும் உணர்வுகள் நமக்கு உருவாகின்ற சந்தர்ப்பம் தான். இதை போன்ற நிலையில் நாம் சந்தர்ப்பத்தை உருவாக்க தெரிந்து கொண்ட சந்தர்ப்பத்தால் ஒன்றுடன் ஒன்று இணையப்படும் இந்த நிலையாகும். ஆகினால் தான் என்று நாம் எந்த நிலைகளையும் தீமை புகாது இருக்க வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நீங்க பெறுவதற்கு அவன் அகஸ்தியன் துருவநாயகி துருவ நட்சத்திரம் என்ற உணர்வுகளை கலந்து கலந்து அடிக்கடி சொல்லப்படும் நுகர்ந்து நுகர்ந்து உங்களுக்குள் அகஸ்தியன் பெற்ற பேருண்மையும் அவனுக்குள் அகத்திய பேர் உணர்வையும் உண்மையும் ஆக இருளை நீக்கிய உணர்வும் பேர் அருளும் அவனில் விளைந்து பேரருளியாக பேர் ஒளியாக இருக்கின்றான் துருவ நட்சத்திரமாக. அவர் கணவன் மனைவி அப்படி ஆனவர். இதை போலதான் நீங்கள் இப்போது தியானித்து இது தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மனைவியும் தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த இரு உணர்வும் கருவாக்கி ஒளியின் நல்வாக மாற்றி நஞ்சி ரெண்டிடும் சக்தியை கூட்ட முடியும். ஆகவே ஒரு பக்கம் சண்டை போடுவதை கேட்டுவிட்டு கணவனிட்டு சொன்னால் இந்த உணர்வு ரெண்டு பேரிலையும் கோவது ரெண்டு பேருமே விளைவிக்கின்றன. இதை மாற்ற வேண்டும் அல்லவா? எப்படி மாற்றுவது? ஆகவே தீமை வென்ற உணர்வின் தன்மை உங்களுக்குள் பதிவானால் எப்போது எந்த நிமிஷமானாலும் அந்த தீமை அகற்றின் உணர்வை நீங்கள் நுகர்ந்து பழகுதல் வேண்டும். ஆக உங்களுக்குள் பதிவாகின்றேன். சாமி சொன்னபடி துருவ நட்சத்திர உணர்வு பெற்றமென்றால் நமது தீங்குகள் போக்க முடியும் என்று தன்னம்பிக்கை வர வேண்டும். ஆனால் சாமி செய்தார் என்று செய்து தருவார் என்று எண்ணினால் இது பிழையாகும். ஆக ஒரு செடியின் தன்மை உருவாக்கப்பட்டு நீரை ஊற்றி அதை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்றால் சாமி நம்மளுக்காக வேலை செடியெல்லாம் வளர்த்து கொடுப்பாருங்க என்ன ஏற்படுறோம். ஆக நீங்க அங்க வச்சுட்ட பிற்பாடு நான் இங்க இருந்து செடியை வளர்க்கணும்னு ஏற்படுறோம். எவ்வளவு தூரம் இது பண்ண முடியும்? உணர்வுகள் உண்டானால் எடுக்கும் நிலைகள், எடுக்கும் நிலைகள் விஷத்தின் தன்மை தாக்கப்படுகின்றது. பாசம் என்ற நிலையில் விஷத்தின் தன்மை வரும்போது அந்த குழந்தைக்கு திசை மாறுகின்றது. ஆனாலும் உங்க உடலை பதிவு செய்த நிலையை கொண்டு நான் அநேகமாக அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இரவிலே நான் சொல்லுகின்றேன். அப்ப அந்த இரவிலே சொல்லப்படும் போது நீங்கள் இதே மாதிரி இரவிலே படுக்க போகும்போது துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறவும் எனக்குள் அறியாத இரவுகள் நீங்க வேண்டும் என்று கணவன் மனைவி மனைவிக்கு கணவன் பெற வேண்டும் என்றும் மனைவி கணவன் பெறவங்க இருவுணர் ஒன்று நம்ம கணவர் குரு காட்டி அறுவடியில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நான் பெற வேண்டும் என்று இயங்கி அதே போல மனைவியும் கணவன் இயங்கி இந்த உணர்வை படுத்துக் கொண்டார். அதை இயக்க சக்தியாக மாற்றிவிட்டு நாம் அதை நல்ல உணர்வை எடுத்துக் கொள்வோம்.